கண்டிப்பா உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு அண்ட் டெலிவரியும் உங்களுக்கு வந்து பண்றாங்க. சோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 650 ல இருந்து வாக்கர் ஒரு 700 ல இருந்து கிடைக்கும். பெல், லாக், அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயா தராங்க. சோ இதுல இருந்து பேசினா ரிடியூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும். பெரியவங்க போக போக உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் வருமா. மேடு பழத்தில் போகும்போது அவங்க முதுகெலாம் அழி கூட சொல்லிட்டு அவங்க ஷாக் அப்சர்வரோடு வருது. இன்றெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக இருக்கலாம் போகணும் இல்லை வெளியில லாங். பொறுத்தவரைக்கும் ஸோ உங்களுக்கு 26, 27, 29 இந்த மாதிரி வந்து வீல் சைஸும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கம்பெனி அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்ஏ, ஹெர்குலிஸ், செம்ம க்ராஸ், செம்ம கீஸ்டோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து கிடைக்குதா. ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 650 வாக்கர் கிடைக்கும். உங்களுக்கு குழந்தைங்க சைக்கிள் இந்த ட்ரை சைக்கிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா சைக்கிள் மேலேயும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்டூ வந்து 500 அந்த மாதிரி வந்து ரேஞ்ச் வந்து மாறிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்மி ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியலாம் உங்களுக்கு இஎம்ஐயும் அவைலபிளாக இருக்குது அண்ட் டெலிவரியும் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் கேட்க போகிறேன். வாங்க டக்கு டக்குனு வீடியோ கொடுப்போம். ஓகே, ஸ்டார்டிங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வாக்கர் இதுதான் உங்களுக்கு. என்ன ரேஞ்ச்னா 650. ஸோ இது பார்த்தீங்கன்னா 650 வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ட்ரை சைக்கிள். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 700. 700 இருக்குது. அதுக்கப்புறம் போக போக இதுலேயும் நிறைய உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரை சைக்கிளில் ட்விஸ்டர் காஸ் அந்த மாதிரிலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பேசிக்கில் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸு. இதில் வந்து டிட்டாச் பண்ணலாமானா பின்னாடி சீட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேலன்ஸ் வீல் அதெல்லாம் நீங்கள் டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட் எவ்வளோனா வரும்? 3-5. ஸோ இதுலேருந்து பேசினா ரெடியூஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு கலர்ஸ் வந்து இருக்குது. அப்புறமா போக போக இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு வந்து சிப்பர் வைக்கிறது இந்த மாதிரி மாடலாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட ரேஞ்ச்னா 4-1. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க இப்போ இந்த சைக்கிள் பிடிச்சிருக்குன்னா அப்படியே நீங்கள் பார்த்துட்டு ரேட் பார்த்து டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இதே எவ்வளோண்ணா வரும்? 3-4 வந்து இயர் வாரண்டி கிடைக்கும். வாரண்டி 1 இயர் வாரண்டி, 2 இயர் வாரண்டி. 1 இயர் 2 இயர் பேபிஸ்க்கெல்லாம் 1 இயர் இருக்குது, பெரிய சைக்கிள்லாம் 2 இயர். ஓகே. ஸோ உங்களுக்கு வாரண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து 1 இயர் வரைக்கும் இருக்கும். பெரியவங்க போக போக உங்களுக்கு 2 இயர்ஸ் வரைக்கும் வருமா. சைஸ் 16. எவ்வளோ ரேஞ்ச்னா? ரேஞ்ச் 4-4 அது 4-4 வரும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலர் சின்னது பார்த்தோம்ல, ஸோ அதே வந்து பெரிய சைஸ் வித்தவுட் டிஸ்கவுண்ட்டு 4-4. டிஸ்கவுண்ட்டோட 4-1. ஓகே. ஸோ இது மாதிரி 16 பார்த்தோம்ல, இதெல்லாம் வந்து 20 வந்து வருது. ஸோ 20 வந்து ஸ்டார்டிங் ரேட் எதுனா 4-5 இதுவா? வண்டி பேர் சைபாட். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு மேடு பழத்தில் போகும்போது அவங்க முதுகெலாம் அழி கூட சொல்லிட்டு அவங்க ஷாக் அப்சர்வரோடு வருது. அது 6-5. ஓகே. இது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போகும், 6-5 வந்து வருது. ஜூனியர் சைக்கிள் வந்து பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்டார்ட் ஆகுது. போக போக பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கீஸ்டோ அப்படின்ற இம்போர்ட்டட் பிராண்ட். உங்களுக்கு வந்து கேரியர் எல்லாமே வந்து சூப்பராக வந்து வரும். ஸோ சைக்கிளோட லுக்கும் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்லா வந்துடும். டயர் வந்து திக்காக இருக்க எம்டிபி மாடல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ நீங்கள் வெளியிலலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதோட ரேட் எவ்வளோனா 7-7. சாக்லேஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு நல்லா பிளாக் கலர் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் க்ரீனோட சேர்ந்த மாதிரி வந்து உங்களுக்கு வருது. 6-300 டிஃப்ரெண்ட் டிஸ்கவுண்ட். ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் ரேஞ்ச். ஸோ இதில் வந்து ரேட் வந்து எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 6,300 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 5-9 வந்து வருதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் வாரண்டியோட அண்ட் ஹெர்குலிஸ் பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து வருது.
ஸோ பசங்களுக்குலாம் வாங்கி தரணும்னா அந்த பிராண்டடே வாங்கி தாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வாங்கி தரது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா இங்கே எதாவது கடை இருக்குன்னா நீங்கள் இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இது முன்னாடி பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நார்மல் வந்து சைக்கிளாக. ஸோ இனிமே பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாக் அப்சர்வரோட டிஸ்கவுண்ட் போக எவ்வளோண்ணா வரும்? 7 வந்து வருது. ஸோ இப்போ ஷாக் அப்சர்வர் பார்த்தோம்ல அதுலேயே பார்த்தீங்கன்னா இது டாப் மாடலாம் 8,715 போட்டிருக்கு. டிஸ்கவுண்ட் போக டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எதனால நான் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்? இது வந்து டாப் மாடல், ஷேக் அப்சர் மாடலே இதுதான் டாப் மாடல். நல்ல ஹெவி, இதில் வந்து டபுள்ஸ் ட்ரிபிள்ஸ் போகிற அளவுக்கு பசங்க மூணு பேர் ரெண்டு பேர் ஸோ ஹெவியாக இருக்குமா. ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த ரேட் டிஃப்ரென்ஸ். நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர்லேயே வந்து லேடிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஏ லேடி பேர்ட் இருக்குது. ஸோ சின்ன வயசுல எல்லோரும் இதுக்கு தான் அடம் பிடிப்போம். ஸோ இதோட ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோண்ணா? 73 வித்தவுட் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் 300 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம், வித் லாக் பில்லு ஃப்ரீ. ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் இங்கே எந்த சைக்கிள் வாங்குறாங்களோ நார்மலாக நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு லாக்கு பெல் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தராங்களாம். ஸோ இதுலேயும் ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, செயின் வந்து நார்மலாக போயிட்டு வருது இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து கயின்றோம். ஸோ இன்கேஸ் அப்படி கயின்றுச்சுன்னா போடுறது கஷ்டமாக இருக்கும் அப்படி, அதுவும் லேடிஸ்க்கு அது வந்து அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நெக்ஸ்ட் மாடல் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஸ்லிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்னென்னா இதில் உங்களுக்கு செயினில் போட்டிருக்க இடத்துல இங்கேயும் இங்கேயும் வந்து ஒரு க்ரூ இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ செயின் இப்படி இன்கேஸ் கயின்னா கூட அது உள்ளே அப்படியே வந்து விழுந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் போக எவ்வளோண்ணா வரும்? 7,777. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடல்ட் லேடிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ பெரியவங்களுக்காக. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி லாக் பெல்லாம் ஃப்ரீ. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் மாடல் டயானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதெல்லாம் என்ன ரேஞ்ச் நான் வருது? டிஸ்கவுண்ட் பண்ணால் 6,900 கொடுக்கும். 6,900. ஸோ இதில் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டூட் தான். ஸோ நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது, நம்ம சில சில தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஹேசல் அப்படின்ற வேரியன்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்கும் நீங்கள் பார்க்கலாம், பேஸ்கெட்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்க இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதோட ரேஞ்ச் எவ்வளோண்ணா? 7,100. ஓகே. அடல்ட் லேடிஸ் பார்த்தோம்ல, ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் மாடல் உங்களுக்கு வந்து கீஸ்டோ கிராஸ் அப்படின்ற மாடல்லாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் இஸ் 8,450 வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட்டோட வரும். ஸோ இது வந்து 8,700 போட்டிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது அடல்ட் மென்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிபி அப்படின்ற மாடல்லாம் டயர்லாம் பெருசாக ரக்கடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச், 6,000 வந்து வருது. ஸோ கேரியர் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இதில் அழகாக வந்துடும். ஸோ இதுலேயே வந்து ரெண்டு கலர் இருக்குது, ப்ளூவும் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கும் உங்களுக்கு அதே தான். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒவ்வொன்றும் வேறு வேறு மாதிரி மாடல். ஸோ ஒவ்வொன்றும் மாற மாற உங்களுக்கு இன்னும் ரக்கர்டாக உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்சேஷன் இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து 6,650 இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹவுக்குலிஸ் மாடல். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா இந்த கீஸ்டோ அப்படின்றோம்ல, ஸோ அந்த மாடலும் உங்களுக்கு அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8,600 ரேஞ்ச் வருது. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வர் பார்க்குறோம். ஸோ இதுதான் இங்கே வந்து இப்போதைக்கு ஆரம்ப விலை. டிஸ்கவுண்ட் போக எவ்வளோண்ணா வரும்? 7,000. அண்ட் அதை தாண்டி இது உங்களுக்கு வந்து வேரியேஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு 7,500 அந்த ரேஞ்ச்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 26 சின்ன வீல்லே பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் வந்து பார்க்குறோம். இதில் எல்லாமே வந்து டபுள் டிஸ்க் உங்களுக்கு. ஸோ அதில் ஸ்டார்டிங் ரேஞ்ச்னா உங்களுக்கு இதுதான். ஸோ 8,700 ரேஞ்ச் வந்து உங்களுக்கு வருது. ஸோ டிஸ்க் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன வேரியேஷன் இன்னொன்று ஒன்று கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் கேரியர் அண்ட் வித்தவுட் கேரியர். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா கேரியர் இல்லாமல் இருக்குது இந்த வண்டி. ஸோ இதுவே கேரியரோடு வேணும்னா உங்களுக்கு வந்து 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ அந்த பில்ட்டு தான் இதுலேருந்து ப்ரீமியமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 9,600 ரேஞ்ச் வந்து வருது. 100 டிஸ்கவுண்ட். ஸோ 9,100 வருது. ஸோ நீங்கள் கலர்ஸும் நிறைய பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் டயர் பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் 26 வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நார்மல் சைக்கிள் ஷாக் அப்சர்வர் டிஸ்க் கூட. ஸோ இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் தான். ஸோ நான் என்ன வேரியேஷன் இதில் சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் தான். ஸோ ஒன்று வந்து நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய சைஸ் டயர் நீங்கள் 7, 8, 9 அந்த மாதிரி வந்து போகலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வந்துட்டு அதாவது ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 27 உங்களுக்கு 27 பார்த்தீங்கன்னா அது ஹெர்குலஸ் மாடல். இதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி எரியிற லைட். ஜென்ரலாக நம்ம வந்து ஈஸியாக இருக்கலாம் போகணும் இல்லை வெளியில் லாங்காக போகிறோன்னா நம்ம லைட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணோம் இதில் இது இதுலேயே இருக்குது. ஸோ இதோட ரேஞ்ச் எவ்வளோண்ணா வருது? ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 11,200 வருது. டிஸ்கவுண்ட் போக எவ்வளோண்ணா வரும்? 450 வருது. ஸோ நெக்ஸ்ட்டே நம்ம அப்படியே பார்த்தோம்னா இதுதான் வந்துட்டு 29. ஸோ ஒரு அந்த 6 feet இருக்கீங்க இல்லை கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஆப் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பில்ட்டோட வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து கேரியர் இருக்காது, இப்படி தான் வந்து எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 11,100.
சோ இது டிஸ்கவுண்ட் போகனா ஸ்டார்டிங் பிரைஸ் 10.5 கூட இருக்கு 10.5 ல கூட இருக்கான் 29 ல சோ இது டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு நான் வரும் இதுல 500 டிஸ்கவுண்ட் 500 டிஸ்கவுண்ட் சோ இதெல்லாம் பாத்தீங்கனா உங்களுக்கு மோஸ்ட்லி டிஸ்கவுண்டே வந்திருது டிஸ்கவுண்டே பாத்தீங்கனா ரேட் கம்மிதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கனா கியர் வந்து பாத்துட்டு இருக்கோம் சோ இது பாத்தீங்கனா உங்களுக்கு 24 ல இருந்தே கிடைக்குது 24 டு 29 வரைக்கும் இருக்கும் சோ ஸ்டார்டிங் ரேஞ்ச்னா ஜூனியர்ல இதுதான் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,600 ரேஞ்ச் வந்து வருது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து 500 டிஸ்கவுண்ட் வரும் எல்லாத்துக்கும் வாரண்டி இருக்குது உங்களுக்கு கிராஸ் இருக்குது கீ ஸ்டோர் இருக்குது ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரோடியோ அந்த மாதிரி பிராண்ட் வந்து கிடைக்குது இது பார்த்தீங்கன்னா உங்க சீனியர்லேயே ஒரு மாடல் உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃபிட்டிங் எல்லாம் ஃப்ரீ வாட்டர் பாட்டில் ஃபிட்டிங்லாம் வந்துடும் ரோடியோக்கெல்லாம் ஃப்ரீயா ஓகே ஸோ அதெல்லாம் வந்து வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வெயிட் லாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயர்ஸ் வந்து லாங் டிரைவ் இல்லை ஹைவேஸ் போகிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வெஹிக்கல் வந்து இங்கே இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கீ ஸ்டோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஸ்டோவில் வந்துட்டு 14,600 வந்து வருது உங்களுக்கு ஸோ சின்ன டயர் வச்சுருக்கோம் ஸோ பார்க்குறவங்களுக்கு அது மேக்ஸிமம் வந்து தெரியும் ஸோ ஸோ அதிலே வந்துட்டு உங்களுக்கு கியர் இல்லாமல் நார்மல் வேணும்னா நீங்கள் இது பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா 9,600 வந்து உங்களுக்கு வருது ஸோ பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் ஹெர்குலஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு தேவைப்படும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7,650 வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேருந்து 500 டிஸ்கவுண்ட்டாக ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் அண்ட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி அது எல்லாமே இதுவாகும் ஸோ அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ இன்னும் நிறைய மாடல் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ ஸ்டார்டிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கர்லாம் ஒரு 650 பார்த்தோம் ஒரு நார்மல் ட்ரை சைக்கிள் பேபி சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 750 அந்த ரேஞ்ச்லேருந்து பார்த்தோம் ஜூனியர்ஸ்க்குலாம் வந்து ஒரு 630 அந்த ரேஞ்ச்லேருந்தே நம்ம வந்து சைக்கிள்ஸ் வந்து நல்லா சூப்பராகவே நம்ம வந்து மாடல்ஸோட பார்க்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து வாரண்ட்டியும் இருக்குது ஸோ அது தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிபி அப்புறமா வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணுறது அம்மா கியர் வண்டி டிஸ்க் வண்டி ஷாக் அப்சர்வர் வண்டி இந்த மாதிரி எல்லாமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் காஸ்ட்லியாக வாங்குறீங்கன்னா இங்கே மேக்ஸிமம் வந்து ஒரு 14,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது அண்ட் டெலிவரியும் உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வாங்குற எல்லா சைக்கிளுக்கும் வந்து உங்களுக்கு பெல்லு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவன் பார்த்தீங்கன்னா லாக்கு அப்புறம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீயாக தராங்களோ ஸோ அது சொல்லும் போது வந்து சொல்லியிருப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வேணா மறக்காம செக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன் அண்ட் இல் தென்ஸ் பாய் ஃப்ரம் மீமா வரட்டா